Hi students, welcome back to Only One Marks channel. So in the video la long stand max la eppadi namba easy 85 to 95 marks vaangalam abindrathu paathiralam. So unga chemistry paper na iniki dhaan check panna actually namba kudutha pdf file important question nadhi questions vandirundhathu. So yaarla namba kudutha important question prepare pannirukinga endha eppadi exam attend panninga appdin solittu neenga comment pannala endha alukku easy ah irundha tough ah irundha one marks la eppadi panninga appdin solittu comment pannalam. Na check panni paathen ella questions ah vandirundha maari dhaan irundhathu, but neengale sollikalam comment pannunga. இப்போ 11th மேக்ஸில் 85 டு 95க்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து பாஸுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன், அது வந்து வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ நல்ல மார்க்குக்கு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸு, லாஸ்ட் டைம் 18 மார்க்ஸ் வந்தது, நான் ஆவரேஜாக கம்மி பண்ணி ஒரு 17 போட்டிருக்கேன். ஸோ 15 டு 18 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேரண்டீட். 1 மார்க் ஷார்ட் கட்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் 10 மார்க் அவங்களே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி லெசன்ஸ் இருக்கும், ஒரு 5 ஈஸி லெசன் இருக்கும், அதில் வந்து இன்க்ளூடிங் எக்ஸாம்பிளோட எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து பிளானே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லெசன் 12 இருக்கிறதுல ஈஸியாக இருக்கும். இதில் 12.4லேருந்து 5 மார்க்ஸ் வரும், 12.1 12.2லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு 10 மார்க் போட்டிருக்கேன். ஸோ 8 மார்க் வரலாம், சில டைம் 12 மார்க்ஸே கேட்பாங்க. ஸோ அது வேரி ஆகும். ஸோ 1-8 மார்க் வந்தால் இன்னொரு சாப்டர் வந்து 12 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருக்கும். ஸோ அதனால் பேசிக்காக ஆவரேஜாக லெசன் 12 ஒரு 10 ஈஸி சாப்டர், அது முடிச்சா நெக்ஸ்ட் லெசன் 4 இருக்கிறதுல ஈஸி. லெசன் 4.4ல ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் வரும். மீதிலாம் கூட்டி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் லெசன் 4 இருக்கும். ஈஸியான சாப்டர். மெயினாக அந்த ரேங்க்கு கேட்பாங்க இதில், ஓகேவா? அந்த வேர்டோட ரேங்க்கு அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு 4 மார்க்கு. நெக்ஸ்ட் லெசன் 1 ஈஸி தான், பெருசாக கேல்குலேஷன்லாம் இருக்காது. இதுக்கும் ஒரு 10 மார்க் போட்டுக்கலாம். லெசன் 7 வந்து மேட்ரிக்ஸ் லெசன், ஈஸியான லெசன். 7.3 7.4ல வந்து 5 மார்க் கேட்பாங்க. 7.1 7.2லாம் ஆஸ் யூஷுவல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான். அதே மாதிரி லெசன் 8ல வந்து ஸ்கியூ சிமெட்ரிக், சாரி அது மேட்ரிக்ஸா, லெசன் 8லேயும் வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. லெசன் 7, லெசன் 8, லெசன் 8ல அந்த கொலீனியர் இதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ இந்த சாப்டர்லாம் ஈஸி சாப்டர்ஸ், நல்ல தரவாக இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள்ஸ் அவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 77 மார்க்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால், 1 மார்க்ஸு இன்டர்னல் இந்த மார்க்ஸ்லாம் ஆட் பண்ணால் 77 மார்க்ஸ் வருது. பட் எப்போவுமே இவ்வளோ இயர் வந்திருக்கு, எவ்ரி இயர் 5 லெசன் பார்த்தீங்கன்னா 70 to 80 மார்க்ஸே வந்துடும். பட் ஸ்டில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதில் ஹைதராபாத் கொஷனில் போகலாம், இல்லை 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வராமல் இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 77ல் ஒரு 10 மார்க் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணால் 66. பட் இவ்வளோ இயரில் 5 லெசன் பார்த்தாலே 80 மார்க் வந்துடும். பட் நான் தான் வந்து மைனஸ் பண்ணி நம்ம சொல்கிறது தப்பாகிடக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணிட்டேன். பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக 5 லெசன் பார்த்தாலே போதும், 70 to 80 வந்துடும் உங்களுக்கு. பட் மைனஸ் பண்ணிக்கலாம், 66 ஃபார் ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம சொல்ல முடியாது மேக்ஸில் திடீர்னு எது வேணால் ஆகலாம். ஸோ 65 மார்க் 66 மார்க் வந்துச்சு. நெக்ஸ்ட் எதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் போங்க, 10 மார்க்கு. இதில் 2.8ல் அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஒரு 5 மார்க் கேட்பாங்க. மீதிலாம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் வந்துடும். ஈஸி சாப்டர் செகண்டும், அதில் ஒரு 10 மார்க்கு. தேர்ட் சாப்டர் பெருசாக போகும், எல்லாத்தையும் படிக்காதீங்க. 3.1லேருந்து 3.5 வரைக்கும் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்லாம் வந்துடும், ஒரு 5 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். இதுக்கப்புறம் 5.2 AP ஈஸியாக இருக்கும். 5.4 5 மார்க் ஒன்று கன்ஃபார்மாக வரும், இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ இந்த ரெண்டத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மார்க் வாங்கிடலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம சே மேலே ஒரு 66 இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 92 கிட்ட வந்து நிற்குது. இதில் வெறும் 77 ஆட் பண்ணல, 60 தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆவரேஜாக டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 92 கிட்ட வந்து நிற்கும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ மினிமம் 85லேருந்து 95 வரைக்கும் இந்த பிளான் ஃபாலோ பண்ணால் வாங்கிடலாம். 100 மார்க்குக்கு நீங்கள் எக்கச்சக்கமாக படிக்க வேண்டியதாக இருக்கும். எப்போவுமே 95 மார்க் வந்து ஈஸி. ஆனால் அந்த கம்பல்சரி கொஷனுக்காக நம்ம எல்லாத்தையும் எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸு 9th சாப்டர் 10th சாப்டர் எல்லாத்தையும் படிக்க வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் 95 டார்கெட் பண்ணிங்கன்னா அவ்வளோ எஃபர்ட் போட தேவையில்லை. கம்மி எஃபர்ட் போட்டால் 95. சில டைம் என்ன பண்ணுவாங்க, அதிகமான எஃபர்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸுக்கெலாம் எல்லாத்தையும் மறந்துட்டு 60 மார்க் தான் வாங்குவீங்க. நான் 100 மார்க்குக்கு வாங்கணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நேரத்தில் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு எதுவுமே மைண்டில் நிற்காது. அந்த மாதிரி டைமில் நல்லா படிக்கிற பசங்க கூட 60 70 தான் வரும். பட் இதுவே நீங்கள் லிமிட்டடாக படிச்சுட்டு போயிடும் போது நீங்கள் 80 to 90 ஈஸியாகவே டார்கெட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 80 to 90 டார்கெட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாஸுக்கு டார்கெட் பண்ணுங்கள். பாஸுக்கு மார்னிங் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபஸ்ட்டு பாஸுக்கு டார்கெட் பண்ணி படித்து முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நெக்ஸ்ட் என்ன படித்தா அடிஷ்னல் மார்க் வரும், அந்த மாதிரி 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே போயிடணும்.
ஸோ 95 வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அதில் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ 95-90 அந்த ரேஞ்ச் தெரிஞ்சதுன்னா நீங்கள் 9th சாப்டரும் 10th சாப்டரும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5th 5.1 5.3 பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் பார்த்தா தான் 100. ஸோ 95 எப்பவுமே ஈஸி, 90-95 ஈஸி. ஸோ இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்லாம் எப்படி அட்டன் பண்ணுறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் மார்க்ஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம், ஸோ நல்லா பண்ணுங்கள். 12th இதே மாதிரி, 12th ஆக்சுவலாக சொல்லப்போனால் 12th எல்லா சப் பேப்பரும் நான் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்லாம் போட்டாச்சு. 12th வந்து மேக்ஸ் தவிர எல்லா சப்ஜெக்டும் 90 மேலே வந்துச்சு. மேக்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி சாப்டர்ஸ்லேருந்து ஹைதராபாத் கொஷின்ஸ் வந்துருச்சு. பட் மேக்ஸ் தவிர மீது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து பசங்க நல்லாவே பண்ணாங்க. எல்லா சப்ஜெக்ட் 90 அரௌண்ட் 90 வந்து மார்க் வந்து, இன்க்ளூடிங் தமிழ்லேருந்து கடைசி எக்ஸாம் பாட்னி வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே 90. ஸோ உங்களுக்கும் நெக்ஸ்ட் இயர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லா ஒன் மார்க்ஸும் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் ஸ்டடி பிளான்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90 மேலே எடுக்கிறது என்ன தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எழுதிட்டு வந்துட்டு எப்படி அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.